श्री वरलक्ष्मी नमस्तुभ्यम्। श्री वरलक्ष्मी नमस्तुभ्यम् वसुप्रदे श्री सारसपदे रसपदे सपदे पदे 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 श्री वरलक्ष्मी नमस्तुभ्यम् वसुप्रदे श्री सारसपदे रसपदे सपदे पदे 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 श्री वरलक्ष्मी नमस्तुभ्यम्। அனைவருக்கும் வணக்கம். ஹரிராம் கேவி சேனல் காணொலிக்கான வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகென்று வரவேற்கிறேன். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம். இந்த பாட்டு நான் முன்னாடி பாடினேன் இல்லையா, இந்த பாட்டு வந்து முத்துசுவாமி தீட்சிதர் ஸ்ரீராகத்தில் ஏற்றின பாட்டு. அது மாதிரி இன்னைக்கு வரலட்சுமி விரதம், அதனால அந்த பாட்டை பாடினேன். மேலும் இன்றைய தினம் நம்ம கமலவல்லி தாயாரை ஸ்மரிக்க போகிறோம். வெள்ளிக்கிழமைனாலே உகந்தது, அதுலேயும் வரலட்சுமி விரதம் இன்னும் உகந்தது. அன்றைய அந்த தினத்தில் கமலவல்லி நாச்சியார் தாயாரை ஸ்மரிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா, அதனால இன்றைய தினம் கமலவல்லி நாச்சியார் நான் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம ஸ்மரிக்கலாம். நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம் தர்மவர்ம மகாராஜா என்ன பண்ணார் அப்படிங்கிறது. தர்மவர்ம மகாராஜாவுடைய உண்மையில் நம்ம எல்லாருமே நினச்சிப்போம் விபீஷ்ணர் தான் வந்து ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் உண்மையில் பார்த்தா தர்மவர்ம மகாராஜாவுடைய தவத்துக்கு மெச்சு தான் வந்து ரங்கநாதர் நம்ம எல்லாருக்குமே தரிசனம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதே சொல்லப்படுகிறது. மேலும் அந்த தர்மவர்ம மகாராஜாவுடைய பரம்பரையில் வந்து நந்தசோழ மகாராஜா அப்படிங்கிற ஒருவர். இந்த நம்ம இப்போ பார்க்குறோம்ல இந்த திருச்சியில் இருக்கிறது எல்லாமே சோழர் திருப்பதி, சோழர்களின் திருப்பதி. இப்படியாக இந்த நந்தசோழ மகாராஜா இவருடைய பரம்பரையில் வரார். இந்த நந்தசோழ மகாராஜாவுக்கு பல நாட்களாக குழந்தை பேரே இல்லை. ரங்கநாதர்கிட்ட போய் வேண்டார். ரங்கநாதர் தாயார்கிட்ட போய் இந்த மாதிரி நீ அவருக்கு குழந்தையாக போய் பெற அப்படின்னு சொல்லிடுறார். உடனே தாயாரும் ஒரு தாமரை குளத்தில் தாமரைக்கு நடுவில் குழந்தையாக அவதரிக்கிறார். இந்த நந்தசோழ மகாராஜா தன்னுடைய பரிவாரங்களோட வேட்டைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு தாமரை குளத்தில் ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குது. என்னோட சத்த வருதுன்னு போய் பார்த்து அழகான தாமரை, அந்த தாமரைக்குள்ளார அழகான பெண் குழந்தை கிடைச்சதாமா, இது பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கமலவல்லி நாச்சியாரை வளர்த்து வருகிறார். இந்த கமலவல்லி நாச்சியார்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, கமலம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாமரை, கமலத்திலேருந்து வந்த வள்ளி அப்படிங்கிறதுனால கமலவல்லி அப்படின்னு நம்ம எல்லாருமே கூப்பிடுறோம். இப்படியாக வளர்த்து வரார். கமலவல்லி நாச்சியாரும் தன்னுடைய திருமண வயதை அடையிறாங்க. யாருக்கு திருமணம் நடத்துறது அப்படின்னு இந்த மகாராஜாவுக்கு ஒரே கவலையாக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த கமலவல்லி நாச்சியாரும் அவங்களுடைய தோழிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவேரி நதிக்கரைக்கு போகிறாங்க. போய் பூப்பந்து விளையாடுறது, பூ கட்டுறது இந்த மாதிரிலாம் விளையாண்டுட்ருக்காங்க. முன்ன இப்போ இருக்கிற மாதிரிலாம் பார்க்கு கிடையாது இல்லையா, அதனால அந்த மாதிரி ரம்யமான இடத்துக்கு தான் போவாங்க. இப்படி அங்கே போய் அவங்க எல்லாருமே விளையாண்டுட்ருக்காங்க. இந்த சமயத்தில் ரங்கநாதர் தன்னுடைய குதிரை வாகனத்தில் கமலவல்லி நாச்சியாருக்கு தரிசனம் கொடுக்குறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரங்கநாதர் எப்படி அழகாக இருப்பாருன்னு. அந்த அழகில் மயங்கிய கமலவல்லி நாச்சியார் திருமணம்னு ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னா ரங்கநாதர் தான் பண்ணிக்குவேன், வேறு யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த இடத்துலயே ரங்கநாதரும் கமலவல்லி நாச்சியாரும் காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறாங்க. ராத்திரி முழுக்க அங்கே போகிறது. மறுநாள் காலையில் ஆனதுமே ரங்கநாதர் தன்னுடைய இடத்துக்கு போயிடுறாங்க, கமலவல்லி நாச்சியார் தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. தன்னுடைய வீட்டுக்கு வந்துமே ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் தான் சிந்தனையாக இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தசோழ மகாராஜா தாயார்கிட்ட கேட்க தாயார் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்பா வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து எப்பேற்பட்ட பாக்கியம் நீ பெற்றிருக்கம்மா அப்படின்னு கமலவல்லி நாச்சியார்கிட்ட சொல்லி மறுநாள் காலையில் ரங்கநாதருக்கும் கமலவல்லி நாச்சியாருக்கும் வெகு விமர்சையாக திருமணம் நடக்கிறது. ரங்கநாதர் தன்னுடைய அரங்கத்திலிருந்து உறையூருக்கு வந்து கமலவல்லி நாச்சியாரை திருமணம் பண்ணிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் பங்குனி மாதம் ஆயில் அன்னைக்கு பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவத்தில் ஆறாம் நாள் சேர்த்தி சேவை அப்படின்னு நடக்கும். ரங்கநாதர் பல்லாக்கில் வந்து உறையூருக்கு வருவார், வந்து கமலவல்லி நாச்சியாரோட தரிசனம் கொடுப்பார். அதுதான் வந்து சேர்த்தி சேவை. ரெண்டு பேருக்குமே திருமணம் நடக்கும் அந்த நாளை உற்சவமும் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே போனால் பார்க்கலாம். மேலும் அந்த இடத்துல பார்த்தோம்
அழகிய மணவாளன் அப்படிங்கிற பேர் பெருமாள். அழகா இருக்கிற மணவாளன், அதனால அழகிய மணவாளன் அப்படிங்கிற பேர். நம்ம எல்லாருமே கவனிச்சிருக்கலாம், நம்ம அழகிய மணவாளனை பார்த்தீங்கன்னா சக்கரம் வந்து இப்படி இருக்கும், சைடில் பார்த்த மாதிரி இருக்கும். எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் அழகிய மணவாளன் கோவிலில் சக்கரம் சைடில் பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ரங்கநாதர் கோவிலையும் நம்பெருமாள் இருக்கார் இல்லையே உற்சவர், அவருக்கும் பார்த்தீங்கன்னா சக்கரம் சைடில் இருக்கும். அதாவது இவர் தான் அவர், அவர் தான் இவர், ஒரு அங்கம் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறனால இவர் எப்படி இருக்காரோ அப்படியே செஞ்சு வச்சிருக்கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தாயாரும் பெருமாளும் ஒரே சந்நிதியில் இருப்பாங்க, கல்யாண திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பாங்க. எல்லாரும் போய் கண்டிப்பாக கமலவல்லி நாச்சியாரை தரிசித்து வாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். மேலும் உற்சவம் அன்னைக்கு ஆண்டாளை வந்து ருக்மிணி கல்யாணம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறார் ரங்கநாதர், அதே மாதிரி ரங்கநாயகி லக்ஷ்மி கல்யாணம் மாதிரி திருமணம் பண்ணிக்கிறார், அதே மாதிரி கமலவல்லி நாச்சியார் சீதா கல்யாணம் மாதிரி திருமணம் பண்ணிக்கிறார். இதை உணர்த்துறதுக்காக உற்சவம் அன்னைக்கு ஆறாம் நாள் யானை வாகனத்திலையும், ஏழாம் நாள் பூந்தேர் வாகனத்திலையும், எட்டாம் நாள் குதிரை வாகனத்திலையும் ரங்கநாதர் எழுந்தருளி காட்சி கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே பார்க்கலாம், குதிரையில் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும் கமலவல்லி நாச்சியாரை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு. இப்படி அவ்வளோ பெரிய சிறப்புடையது நம்மளுடைய உறையூரில் இருக்க கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில். ரெண்டு பேரும் உறைந்து இருக்கிற கோவில், அதுதான் அந்த இடத்துக்கு பேர் உறையூர் அப்படிங்கிற பேரும் வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லாருமே போய் வாசலட்சுமி உறையூர் வள்ளி கமலவல்லி ஆகிய கமலவல்லி நாச்சியாரை தரிசித்து வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் முடிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த பகுதியில் மூன்றாவது திவ்ய தேசத்தை பற்றி நாம் ஸ்மரிக்கலாம். அது வரைக்கும் ஜெய் சாய்ராம்.